அரசு மருத்துவமனைகளில் போதிய மருந்துகள் இல்லாததே கள்ளச்சாராய உயிரிழப்பு அதிகரிக்க காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றம் சாட்டிய நிலையில் தவறான புகார் என நிரூபித்தால் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி சிகிச்சை பெறுவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவில்லை, மருந்து இல்லை என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்றார். அவர் சொன்னது ஒமிப்ரசோன். ஒமிப்ரசோல் என்பது அல்சர் கொடுக்கிற மாத்திரை தான் அப்பவும் சொல்றார். இப்படிப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? நான் சொன்ன மருந்து வேற, நாங்கள் சொன்ன மருந்து இன்ஜெக்ஷன். ஒமிப்ரசோல் என்பது இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் கையிருப்பில் இல்லாத மருந்து ஊசி. அதை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் ஆகிறது அந்த தயாரிப்பு பணியை நிறுத்திவிட்டு. ஆனாலும் கூட தமிழ்நாடு அரசு மும்பையில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே விற்பனைக்கு இருந்த அந்த மருந்து வாங்கி இன்றைக்கு அதையுமே கையிருப்பில் வைத்திருக்கிறோம். ஒரு ஃபோமிபிசோல் வாங்குவதற்கு 6,700 ரூபாய் ஒரு இன்ஜெக்ஷன். இந்த நிலையில் வெள்ளை அறிக்கை கேட்கிறார், வெள்ளை அறிக்கை விட தயார். நீங்கள் கேட்ட மருந்தெல்லாம் கையிருப்பில் இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டுகிறோம். எனவே நீங்கள் இது பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதுதான் தார்மீக கடமையாக இருக்கும்.